ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் போகிறோம் முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். கண்ணுக்கு வந்து ஃபோனு டிவி எல்லாம் பார்க்குறதுனால கண்ணுக்கு நம்ம பாதிக்கப்படுது, கண்ணு போயிடுது, இது மாதிரி எல்லாம் ஆகுது. இது இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் அந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு பிள்ளைக்கு வந்து இது மாதிரி ஃபோன்லாம் பார்த்து பார்த்து அந்த கண்ணே போயிடுச்சு, அந்த ஒரு உருவாயிடுச்சு, கண்ணில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தனால அவளால் எதுவுமே அந்த டாக்டர்ஸால் எதுவுமே பண்ண முடியல, அவங்களால கண்ணை எதுவுமே சரி பண்ண முடியல, ரெண்டு கண்ணும் பாதிக்கப்படுறதுனால எதுவுமே சரி பண்ண முடியல. அதனால் அவங்க அம்மா வந்து ரொம்ப அழுது எப்படியாச்சும் சரி பண்ணிட்டாங்கன்னா அப்படியும் சரி பண்ண முடியல ஃபோன் பார்த்தனால. அது அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ள போனோம் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோ என்ன பேர்மா? பவித்ரா. உங்களோட கூட யாரும் வந்திருக்காங்க? மட்டும்தான் சார் வந்திருக்கேன். அவங்க அப்பா ஃபாரின்ல இருக்காங்க சார். குழந்தையோட ரெண்டு கண்ணையும் செக் பண்ணி பார்த்தோமா, ரெண்டு கண்ணையும் டிஜிட்டல் ஒளி ரொம்ப பட்டிருக்குமா, அதனால அவங்களுக்கு ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ்னா உங்களுக்கு தெரியாது, ஆனால் பாதிப்பு அதிகமாக இருக்கு. ரெட்டினா ரெண்டும் டேமேஜ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு லைட்டை இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகுமா? கண்ணு பார்வை ரொம்ப குறைஞ்சு போச்சுமா. என்ன சார் என்னென்னமோ சொல்றீங்க சார், எப்படியாவது என் பொண்ணோட பார்வை கொண்டு வந்துருங்க சார். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல சார். எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்கம்மா, ரூபாயை கொடுத்து சரி பண்ணிட முடியுமா? இது மிஷினா, ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்தி சரி பண்றதுக்கு இந்த கேஸ் நிறைய இருக்கு. ஒரு நாளைக்கு 5 கேஸ் வந்துகிட்டு இருக்கு. ரெட்டினா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா சரி கட்டுறது ரொம்ப கஷ்டமா. கண்ணோட பாதிப்பு பத்தி எத்தனை பத்திரிகையில வருது இங்க பாருங்கம்மா. ரெட்டினா டேமேஜ் ஆயிருக்கு, அதை சரி கட்டுறதுக்கு எந்த கும்பனாலையும் முடியாது. உலகம் பூரா ரெட்டினா பாதிப்புக்கு ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, ஆனா தீர்வு இன்னும் வரல. வழக்கமான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும். பாவை முழுமையா வர்றதும் வராததும் கடவுள் விட்ட வழி. இந்த வீடியோவில் வந்து பவித்ரா பொண்ணுக்கு வந்து இது மாதிரி கண்ணில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அது மாதிரி பார்த்தோம். ஒன்று உங்களோட கிட்ஸுக்கெலாம் சொல்லுவீங்க இது மாதிரி ஃபோன் பார்க்கக்கூடாது, இந்த வீடியோ காமிச்சு சொல்லுவீங்க இது மாதிரி ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ தான் வந்து கண்டிப்பாக ஃபோன் பார்க்க மாட்டாங்க நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கிட்ட சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.